கிராம மிஷனரி இயக்கத்தின் இன்றைய தினத்தியானத்தின் தலைப்பு கல்வாரி அன்பு. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். 1 யோவான் 5:3. நண்பர்களே, ஏமி கார்மேக்கேல் அம்மையார் எழுதிய தியானத்தை இன்று நாம் வாசிக்க கேட்கப் போகிறோம். அதை நிதானமாய் கருத்தூன்றி கவனியுங்கள். என் ஆண்டவர் என் மீது மனதுருக்கம் கொண்டது போலவே சக விசுவாசிகளிடத்தில் எனக்கு மனதுருக்கம் இல்லை என்றால் நான் கல்வாரி அன்பை ஒன்றுமே அறியாதிருக்கிறேன். மற்றோரின் குறைபாடுகளையும் பாவங்களையும் மிக எளிதில் விமர்சிப்பவனாய் நான் இருந்தால் நான் கல்வாரி அன்பை ஒன்றுமே அறியாதிருக்கிறேன். ஒருவருக்காக ஒரு காரியத்தில் ஈடுபடும் சமயத்தில் அதற்கேற்ற பலனை அவரிடத்தில் காணாதிருக்கும் போது என்னுடைய பிரயாசத்தில் சலிப்படைந்து அந்த பொறுப்பிலிருந்து மெதுவாய் என்னை விலக்கிக் கொள்வேன் என்றால் நான் கல்வாரி அன்பை ஒன்றுமே அறியாதிருக்கிறேன். மனுஷரின் புகழ்ச்சிகள் என்னை உப்ப செய்யவும் மனுஷரின் இகழ்ச்சிகள் என்னை தொய்ந்து போக செய்தால் நான் கல்வாரி அன்பை ஒன்றுமே அறியாதிருக்கிறேன். மற்றவர்கள் என்னை குறித்து தவறுதலாய் புரிந்து கொள்ளும் போது எனக்காக நான் எதையும் பேசாமல் அமைதியாயிருந்துவிட என்னால் முடியவில்லை என்றால் நான் கல்வாரி அன்பை இன்னும் ஒன்றுமே அறியாதிருக்கிறேன். நான் பிறரை நேசிப்பதை காட்டிலும் பிறரால் நேசிக்கப்படுவதையே அதிகம் விரும்பினால் நான் கல்வாரி அன்பை ஒன்றுமே அறியாதிருக்கிறேன். சிறந்த முறையில் செய்யப்பட்ட ஒரு செயலை செய்தது நான் தான் என காட்டிக்கொள்வதில் விருப்பம் கொண்டால் நான் கல்வாரி அன்பை ஒன்றுமே அறியாதிருக்கிறேன். இவ்வளவு பெரிய தியாக செயலை செய்யும்படி இவர்களிடம் கேட்பதில் பிரயோஜனமே இல்லை என்று ஆண்டவரோ அல்லது வேறு யாரோ என்னை குறித்து கூறும் நிலையில் நான் இருப்பேனானால் நான் கல்வாரி அன்பை ஒன்றுமே அறியாதிருக்கிறேன். நண்பர்களே, உங்களின் இருதயத்தில் இப்படிப்பட்ட கல்வாரி அன்பு உண்டா? அல்லது இன்னும் கல்வாரி அன்பை அறியாதவர்களாயிருக்கிறீர்களா? இந்நாளுக்கான ஜெப குறிப்பு. நமது தியான செய்தி சமூக வலைதளங்களில் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் வெளிவருவதற்கு உதவி செய்கிற தேவ ஊழியர்களை தேவன் இன்னும் பயன்படுத்த, இதை வாசிக்கிறவர்கள் கர்த்தருக்குள் வளர இதற்காய் ஒரு நிமிடம் ஜெபிப்பீர்களா?